பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியா மணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் அரசர் பிரதீபன் கங்கா தேவிக்கு அளித்த வாக்கை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முந்தைய வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேல் ஐ பட்டன்லையும் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அரசர் பிரதீபனுடைய மகன் கங்கா தேவியை திருமணம் செய்து கொள்வான் அப்படின்ற வாக்கை அரசர் பிரதீபன் கங்கா தேவிக்கு கொடுக்கிறார். அரசர் பிரதீபருடைய மகன் யாருன்னா அவர் யாருன்றதை அடுத்த பதிவில் பார்ப்போம். தனது மகன் கங்கா தேவியை திருமணம் செய்து கொள்வான் அப்படின்ற வாக்கை அரசர் பிரதீபன் கங்கா தேவிக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் கேட்ட கங்கா தேவி என்ன சொன்னாங்கன்னா, அரசே, எனக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு, அந்த நிபந்தனைகளுக்கு உங்கள் மகன் ஒத்துக்கொள்வானே ஆனால் உமது மகனை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு கங்கா தேவி அரசர் பிரதீபன் கிட்ட சொன்னாங்க. அரசர் பிரதீபனுக்கு மூன்று மகன்கள், அந்த மூணாவது மகன் வேற யாரும் கிடையாது, மகாபிஷக் தான் அரசர் பிரதீபனுக்கு மூன்றாவது மகனா பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு சந்தனு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. சந்தனு அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, சம் அப்படின்னா நல்ல, தனு அப்படின்னா தேகம்னு பொருள். சந்தனுடைய வருகையை வில்லியார் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருப்பார். சிந்துவின் மிசை வரு திங்கள் ஆம் என சந்தனு எனும் பெயர் தரணி காவலன் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு வில்லியார் சந்தனுடைய வருகையை சொல்லியிருப்பார். அதாவது சிந்து நதி மேல தோன்றிய அழகான திங்கள் தான் சந்தனு. சந்தனு இந்த முழு தரணிக்கும் காவலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அரசர் சந்தனு தர்மநெறி தவறாமல் அரசாட்சி புரிந்து வந்தார். ஒரு நாள் அரசர் சந்தனு கங்கா தேவியை சந்திக்கிறார். வில்லியாருடைய பாடல் வரிகள் அரசர் சந்தனுடைய சந்திப்பை ரொம்ப அழகா நமக்கு உணர்த்தும். வேணிலான் இவன் என விலங்கு காலையில் காணக வேட்டை போய் இழைத்த காவலன் ஆன மென் குளிர்புணல் ஆசையால் மணி தூணிற கங்கையால் சுழல் எய்தினான் அப்படின்ற இந்த பாடல் வரிக்கு என்ன பொருள்னா, பாடலுடைய முதல் வார்த்தை வேணிலான் அப்படின்னு ஆரம்பிக்குது. வேணிலான் அப்படின்னா அது காமதேவனை குறிக்கும். காமதேவன் போல் மிக அழகானவன் சந்தனு அப்படின்றார். ஆண்மைக்கு சந்தனுவையே அடையாளமா சொல்லலாமா, அந்த அளவுக்கு அழகு பொருந்தியவன் சந்தனு அப்படின்றார் வில்லியார். அதை உணர்த்துற வகையில தான் பாடல் வேணிலான் இவன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, காணக வேட்டை போய் இழைத்த காவலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது காட்டில் வேட்டைக்கு போன அரசர் சந்தனு களைச்சு போயிட்டாராம். அப்படிப்பட்ட சந்தனுக்கு நீர் தாகம் எடுக்குது. அதை உணர்த்துற வகையில தான் மூணாவது வரியில ஆன மென் குளிர் புனல் ஆசையால் அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெற்று இருக்கும். நீர் வேட்கையின் காரணமாக அரசர் சந்தனு கங்கை நதியில நீர் அருந்தலாமான்னு போறார். அதை உணர்த்துற வகையில தான் நாலாவது வரி தூணிற கங்கையால் சுழல் எய்தினான் அப்படின்னு இருக்கு. தூணிற அப்படின்னா தூய்மையான வெண்மையான கங்கை அப்படின்னு பொருள். தண்ணி குடிக்க போன அரசர் சந்தனுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அந்த பெண் அழகோவியமா காட்சி கொடுக்கிறாள். ஆயிரம் சூரியனுக்கு இணையான தேஜஸை தன்னகத்தே கொண்டு விளங்கும் அந்த பெண் வேற யாரும் கிடையாது, கங்கா தேவி தான். கங்கையுடைய அழக வில்லியார் சொல்லும் போது, மறுவரும் குழல் விழி வதனம் வார்குழை இரு தனம் தோல் கழுத்து இதழொடு இந்நகை புருவம் வன் புறவடி பொற்பாவையர் உறவு கொண்டனல் தனது உடைமை தோன்றவே அப்படின்னு கங்கா தேவியுடைய அழக ரொம்ப அழகா வில்லியார் வர்ணிச்சிருப்பார். நறுமணம் கமழும் அந்த பெண்ணுடைய வதனம், தோல் கழுத்து, தோளோடு சேர்ந்த புன்னகை, புருவம், பாதத்துடைய மேல் பகுதி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கான். கங்கையுடைய அழகுல மயங்கின அரசர் சந்தனுடைய தாகமே போயிருச்சான். அதை கூட வில்லியார் சொல்லியிருப்பார், தங்கிய சோகமும் தாபமும் கெட பங்கிய விழிகளால் பருகினான் அரோ. தேவியுடைய அழக கண்களால் பருகி தன் நீர் வேட்கையை தீர்த்து கொண்டான் அப்படின்றார் வில்லியார். அரசர் சந்தனுக்கு கங்கா தேவியை பார்த்து ஒரு சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம்னா, அது என்ன சந்தேகம் அப்படின்றத அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் எல்லைகளுக்கு உட்படாத சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.